തട്ടി ഹല്ലേലൂയ Thank you.
நீர் மாத்திரம் நீர் மாத்திரம்
ഞങ്ങളെ തട്ടി ആണ്ടവരെ സ്തോത്രിക്കും ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ പുതിയതാക്കപ്പെടുകിൻ്റെ നേരമിതേ ഉള്ളാണ്ട് മനീതൻ നാൾക്ക് നാൾ പുതിയതാക്കപ്പെടുകിൻ്റെ നേരമിതേ സ്വന്ത് പോവേ നീ സ്വന്ത് പോ എല്ലാവരും കരങ്ങളെ തട്ടി അമ്മേ സ്വന്ത് പോ அது சீக்கிரத்தில் இந்த பூத்திரவங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாறி போய்விடும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுவோமாக. நம் சத்த நேர தியானத்துக்காக வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் அதனுடைய 35 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ரெண்டு காரியங்களை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பாருங்க, ஒரு நல்ல மனுஷனுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷமும், இரண்டாவதாக பொல்லாத மனிதனுடைய இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷன், த ட்ரெஷர்ஸ். என்ன பொக்கிஷங்கள் இந்த காலவெளியில் நம்மிடத்தில் இருக்கிற இந்த ரெண்டு பொக்கிஷத்தில் நம்மிடத்தில் இவ்வகையான பொக்கிஷம் இல்லைன்னு சொன்ன ஆங்கிலத்தில் ட்ரெஷர்ஸ், எவ்விதமான பொக்கிஷங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நம்மை தாமே இந்த பல் காலத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அரங்க பொக்கிஷங்கள் இல்லைன்னு சொன்ன ட்ரெஷர் என்று சொல்லப்படுவது ஆனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாயிருக்கிறது. வரங்க, உங்களுக்கு விலை மதிப்புள்ள ஒரு காரியம் உங்களிடத்தில் இருக்கிறதுன்னு நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. ரொம்ப விலை மதிக்கக்கூடியது. பாருங்கள், அதற்கென்று ஒரு தனித்தன்மையே நீங்கள் வீட்டில் வைத்திருப்பீங்க. பாருங்கள், நல்ல அதாவது நல்ல பணமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பொருட்களாக இருக்கலாம். பாருங்கள், அதற்கு ஏற்ற விதத்தில் அது எப்படிப்பட்டதான மகிமையுடையதாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றதான ஒரு இடத்தை கொடுத்து அதை நம்ம அந்த இடத்துல வைக்கிறதான காரியங்களை பார்க்க முடியும். விலை மதிக்க முடியாதது தான் அது பொக்கிஷங்களாக இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல மனுஷனுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் நாம். அல்லேலூயா. ஒரு நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் நல்ல பொக்கிஷம் இருக்கிறது. ஆனால் ஒரு பொல்லாத மனுஷனிடத்தில் அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதா, என்ன பொக்கிஷம் இருக்கிறது? பொல்லாத பொக்கிஷங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆலய பிரகாரங்களிலே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நல்ல இருதயத்தில் இருக்கக்கூடியதான இந்த நல்ல பொக்கிஷங்கள் என்ன, இந்த பொல்லாத இருதயமாகிய மனிதனிடத்தில் இருக்கிற அந்த பொல்லாத பொக்கிஷங்கள் என்ன என்பதை தான் இந்த பகல் காலத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொல்லாத மனிதனிடத்தில் இருக்கக்கூடியதான பொக்கிஷங்கள் என்ன என்பதை உங்களுக்கே நன்றாக தெரியும். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு பொல்லாத
மனிதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அவர்களுடைய பொக்கிஷங்கை என்னென்னு நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், வேதம் நமக்கு சொல்லுகிறதான அந்த ஆதாரங்களில் நம்ம படிக்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாவமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பொல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அவனுடைய பாவமாக இருக்கிறது. பாருங்கள், அவனுடைய இருதயத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பாவத்தினாலே நிரப்பப்பட்டவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் எங்கே போனாலும் இந்த பாவத்தின் செய்கைகள், அக்கிரமத்தின் செயல்கள், இதெல்லாம் தான் வெளியே கடந்து வருகிறதான காரியத்தை நீங்கள் பார்க்க. உள்ளே இருக்கிறத சாதாரணமாக சொல்லுவாங்க தெரியுமா, உள்ளே இருக்கிறது தானே வெளியே வரும். ஹல்லேலூயா. ஆனால் எது உள்ளே இருக்கிறதோ அதுதானே வெளியே வரும். பாருங்கள், இன்னும் அனைவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது கோபம், வைராக்கியம், பொய் உதடுகள், இன்னும் எரிச்சல், கசப்பு, ஏமாற்றுதல். பாருங்கள், இப்படி நம்ம ஒரு பொல்லாத மனிதனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதான பொக்கிஷங்கள் என்ன என்பதை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஹல்லேலூயா. இந்த பல் காலத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இதில் ஏதாகலும் ஒன்று இருக்கிறதா என்பதை நம்மை தாமே தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பரிசேயர்களை பார்த்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அவங்க வெளி பார்வையில் பார்க்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்லுகிற வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பிரகாரமான தோற்றத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லவங்களை போல இருக்கிறாங்க, ஆராதிக்கிறவங்களை போல இருக்கிறாங்க, ஜபம் பண்ணுறவங்களை போல இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது பொல்லாத இருதயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் தான் அவங்க வாழ்க்கையில் வெளியே கடந்து வரும். என்ன சொன்னால் உள்ள அதுதான் இருக்கிற, ஆராதிக்கிறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, ஆண்டவரை தேடுறாங்க, ஆனால் அவங்க உள்ளே இருக்கிறது என்னது, இதுதான் இருக்கிறது. பாருங்க, நேற்று தினத்தில் ஒரு இடத்துல ஜபத்துக்கு ஆகி கூப்பிட்டுருந்தாங்க, அழைத்திருந்தாங்க. ஓ, அந்த வீட்டுக்கு ஜபத்துக்காக நான் போயிருந்தேன். அவங்க சில பிரச்சனையில் அந்த சகோதரர், குறிப்பாக அந்த சகோதரர் அவருடைய குடும்ப பிரச்சனை நிமித்தமாக மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவருடைய குடும்ப பிரச்சனையின் நிமித்தமாக ஒரு மேல் அதிகாரியை, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான ஒரு போலீஸ் அதிகாரியை பார்க்கும்படியாக அவங்க சென்றார்களாம். ரெண்டு பேரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க, புருஷனும் மனைவியும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போனாங்களாம். இவரிடத்தில் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் சாந்தமாக மனத்தாழ்மையோடு அப்படியே பதில் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். அந்த சகோதரியிடத்துலையும் அதே போல அந்த பெரிய அதிகாரி கேள்வி கேட்க ஆரம்பித்தாரான், என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீ இப்படி இவரை விட்டுட்டு நீ போய் உன்னுடைய அம்மா வீட்டில் இருக்கிற? அப்போ அவ சொன்னாலாம், இவன் எனக்கு பிடிக்காது, இவன் நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை. பாருங்கள், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவன் அவன் இவன் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தையே சொல்லி அந்த மேலதிகாரி மீண்டும் மீண்டுமாய் அந்த வார்த்தையை வெளியே கொண்டு வரும்படியாக அவங்க கேள்வி மேல் அந்த கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாங்களே. ரெண்டு விட இடத்துல கேட்குறாங்க, ஆனால் இந்த இந்த சகோதரிடத்தில் வெளியே வருகிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சாந்தமாக மனத்தாழ்மையோடு. ஆனால் உள்ளே என்ன இருக்கிறதோ அதான் என்ன செய்யுமா, வெளியே வரும். அப்படியே அந்த அதிகாரி கேட்கிற கேள்விக்கெல்லாம் தாழ்மையோடு உண்மையான பதிலெல்லாம் சொல்லக்கூடியதான காரியங்கள் காணப்பட்டது. ஆனால் அந்த அந்த சகோதரி ரொம்ப ஆத்திரத்தோடு
ரொம்ப அதாவது கணவனை அதாவது இயல்ச்சியோடு கூட பேசக்கூடியதான அனுபவத்தோடு அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அள்ளி பொழிந்து கொண்டிருந்தாங்களாம். அப்போ அந்த அதிகாரி அந்த சகோதரியை வெளியே அனுப்பிவிட்டு சொன்னாங்களாம், அந்த சகோதரனே இந்த சகோதரியோடு நீ வாழுவது ரொம்ப கடினம், நீ எப்படி விரும்புகிற நீ எப்படி நான் இங்கே எழுத வேண்டும் என்று விரும்புகிறியோ நான் அப்படியே எழுதுகிறேன்னு சொல்லி அனுப்பி வைத்தாங்களாம். நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், பாருங்கள், ஒரு நல்ல மனிதனிடத்தில் நல்ல பொக்கிஷங்கள் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பலவிதமான ஒரு உலகத்திலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழிலுக்கு போனால் அங்கே பிரச்சனை இல்லாமல் இல்லை, ஒரு குடும்ப வாழ்க்கை செய்யும் பொழுது அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இல்லை. பாருங்கள், பலவிதமான பிரதிகூலங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்கே போனாலும் ஏதாகிலும் ஒரு காரியங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அதை மட்டும் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைங்க நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே அதாவது நல்ல பொக்கிஷங்கள், நல்ல இருதயமாகிய நல்ல மனிதனத்தில் இருக்கக்கூடியதான அந்த பொக்கிஷங்கள் இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போய்கொண்டிருந்தாலும் அந்த நல்லதெல்லாம் தான் வெளியே வரும். அல்லேலூயா. அது உங்களை மேன்மைப்படுத்தும், அது உங்களை உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும், அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்தும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த பொல்லாத இருதயமாகிய அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடியதான அந்த குணநலன்கள், அந்த பொக்கிஷங்களை உள்ளே இருக்கும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த நாளிலே தானே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அகற்றிவிட வேண்டும். அல்லேலூயா. அது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது, அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது, அது உங்களுடைய வேலைக்கு நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்துக்கு அது நன்றாக இருக்காது, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போகிற ஒரு தொழில் ஸ்தாபனத்துக்கு அது நன்றாக இருக்காது, இல்லை நீங்கள் செய்கிற எடுக்கிற எந்த ஒரு முயற்சிகளுக்காக கூட இருக்கலாம், அதற்கு கூட அது நன்றாக இருக்காது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது தான், என்ன பொக்கிஷம் உள்ளே இருக்கிறதோ அதுதான் வெளியில் வரும். அல்லேலூயா. பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகள் மத்தியில் நம்மைதாமே நம் ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டும். என்னுடைய இருதயத்தில் தேவன் விரும்புகிற நல்ல பொக்கிஷங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா என்பதை நம்மைதாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்து நிற்கும் பொழுது தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் நம்மைதாமே நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நல்ல பொக்கிஷங்கள் தான் இன்னைக்கு வெளியே வருகிறது என்று சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் பொல்லாத மனிதனுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பொக்கிஷங்கள் தான் பல நேரத்தில் வெளிப்படக்கூடியதான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய தடங்களை கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு ஒரு நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை அவன் என்ன செய்கிறானா எடுத்து காண்பிக்கிறான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியதான சில நல்ல பொக்கிஷங்களை நான் உங்கள் மத்தியிலே காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். வேதாகமத்தை நான் திருப்பிக் கொள்ளுமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தில் நான் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் என்ன பொக்கிஷம் இருக்கணும், என்ன பொக்கிஷம் இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தையாகிய அந்த பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரிமான தேவ பிள்ளையே,
ஆலய பிரகாரங்களில் இன்றைக்கு நீங்கள் காணப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எவ்விதமான பொக்கிஷம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் நல்ல பொக்கிஷத்திலிருந்து அவைகள் நல்ல நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறவங்களாயிருக்கிறாங்க. வேத வசனமாகிய அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயமாகிய அந்த பொக்கிஷத்தில் இருக்கிறதுன்ற நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வரலாம், எவ்வளோ நிந்தைகள் வரலாம், எவ்வளோ பிரதிகூலங்கள் வரலாம், எவ்வளோ போராட்டங்கள் வரலாம், எவ்வளோ அவமானப்படக்கூடியதான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை கடந்து வரலாம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட நிலவரங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இந்த நல்ல வசனமாகிய இந்த நல்ல பொக்கிஷம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதான அனுபவத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பிறர் உங்களுக்கு விரோதமாக பேசும் பொழுது நீங்கள் அவங்க பேசுறது மாதிரி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பேச மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நான் என்னுடைய வாயை என்ன செய்யணும், கடிவாளம் போட்டு கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தேவனுடைய நாம் படிக்கிறதான வேத வசனம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் நான் என்ன செய்ய வேணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் கடந்து வந்தாலும் கூட என்னுடைய வார்த்தையை நான் அடக்கிக் கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ளே உங்களுடைய இருதயமாக இந்த ட்ரெஷர்ஸுக்குள்ளாக பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் வேற ஏதாகிலும் சில காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதா என்பதை உங்களை தானே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலருக்கு சிலர் உங்களை தவறாக பேசும் பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் பலவிதமான காரியங்கள் வெளியே புறப்பட்டு வருகிறதான அனுபவத்தை பார்க்க முடியும். கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, ஆனால் கெட்ட வார்த்தை பேச வேண்டும் என்று ஏவி எழுப்பிவிடக்கூடியதான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். கோபத்தை வெளியே காட்ட முடியாதவங்களாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப கோபத்தோடு இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையில் கசப்புகளை வெளியே காண்பிக்க முடியாதவங்களாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கர கசப்பும் வைராக்கியம் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இந்த கசப்பை நான் வெளியே காட்டவே கூடாது என்று பல விதத்தில் நீங்கள் சில நேரத்தில் பிரயாசப்படலாம். இந்த கசப்பை காட்டக்கூடாது, இந்த வைராக்கியத்தை காட்டக்கூடாது, இந்த பொறாமையின் குணங்களை நான் வெளியே காட்டக்கூடாது என்று நீங்கள் பல நேரத்தில் முயற்சிப்பீங்க. ஆனால் இது உள்ள இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்க. உங்களை தெரியாமலே இதுதான் என்ன செய்யும், வெளியே வந்தது இருக்கும். ஹல்லேலூயா. இது வெளியே வரும்பொழுது அடுத்து உங்களால் தெரியாமல் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க, அடுத்து உங்களால் ஜெபம் பண்ண முடியுமா? ஆண்டவரோடு நீங்கள் உறவாட முடியுமா? ஆண்டவரோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ள முடியுமா? ஆண்டவரோடு கூட நீங்கள் பேச முடியுமா? ஆண்டவரோடு கூட நீங்கள் பழக முடியுமா? உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்ப, நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படிப்பட்ட காரியத்தை தானே பேசினாய் என்று உன் இருதயத்தில் தோன்றுகிறதான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளையே, அதற்கு மாறுதலாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் ஒரு சம்பவத்தை காண்பிக்கும்படிய விரும்புகிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. பார்க்க முடியும், இயேசுவின் தாயாகிய அந்த மரியாளை குறித்து நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. மரியா என்ன செய்கிறா பாருங்க, மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் என்ன செய்கிறாள், தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேய்ப்பர்கள் தேவ தூதன் சொன்ன வார்த்தை எல்லாம் வந்து சொல்றாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. இதெல்லாம் மரியாள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து அதை சிந்தனை பண்ணி கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கிறீங்க? பாருங்க, இயேசு இயேசு அப்படியே பிறந்தாரு, வளர்ந்துட்டே இருக்கிறாரு. வளரக்கூடியதான அந்த ஸ்டேஜ் வந்த பிற்பாடும் இந்த மரியாள் அதை தான் செய்கிறதான. நம்முடைய 2 அதிகாரம் அதனுடைய 51 வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாம் இருதயத்திலே வைக்க வேண்டிய காரியத்தை மட்டும் வைக்கக்கூடியதான காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த பல் காலத்தில் இந்த பரிசுத்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படும் பொழுது தேவையில்லாத எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது? இருதயத்தில் வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தேவன் பிரியப்படுகிற, தேவன் வாஞ்சிக்கிற, தேவன் விரும்புகிற காரியம் மட்டும்தான் நம்ம இருதயத்தில் இருக்கணுமே தவிர மற்றுள்ள எந்த காரியங்களும் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. அதனால தான் சங்கீத காலனாகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்டு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தில் தான் இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் வந்து சேரும். இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னு சொல்லியாச்சும் சொன்னால் இந்த நல்ல பொக்கிஷங்கள் எல்லாம் அங்கே வைக்க முடியாது, ஆண்டவர் வைக்க முடியாது. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்பீங்க, வசனம் அப்படி என்ன செய்திடும், போய்விடும். பாருங்க, சில விதை எங்கே விழுந்தது? வழியருகே விழுந்தது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. சில விதை கற்பாறையிடத்தில் விழுந்தது. சில விதை இப்படி பல வழியருகே விழுந்தது. பாருங்க, இப்படிப்பட்டு பல இடங்களிலே விதைக்கப்பட்டதான அந்த விதைகளெல்லாம் மோசமாய் போன அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது 100 மேனியாய் பலன் கொடுக்கக்கூடியதான அனுபவம் காணப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த பல் காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தில் எதனால நிரம்பி இருக்கிறதான அனுபவங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. நம்மை நாமே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல பொக்கிஷத்தில் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை நம்ம எடுத்து காட்டுறோமா இல்லை என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறபடியே பொல்லாத மனுஷனிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை தான் எடுத்து காட்டுகிற காரியம் வரம்பந்தான் தெரியும். அவங்களுடைய தன்மை என்ன? ரொம்ப ஆராதிக்கிறவங்களா இருப்பாங்க, ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களோடு கூட சில காரியங்களுக்கு இறங்கி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்களுடைய தன்மை என்ன. உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும் என்பதை ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும், வேற ஒன்றும் வராது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் உங்க இருதயத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வேத வசனம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதுதான் வெளியே வரும், வேற ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. வேதம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதுதான் உங்க இருதயத்தில் இருக்கும், அதான் உங்க வாழ்க்கையில கிரிய செய்கிறதான அனுபவத்தை பார்க்க முடியும். மற்ற விதமான காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கவே முடியாது. இயேசுவிடத்தில் பிசாசானவன் அவர் உபவாசம் இருந்த பிற்பாடு சோதிக்கும்படியா வருகிறான். பாருங்க, அவர் எதனால பிசாசை ஜெயித்தா தெரியுமா? வசனத்தின் மூலமாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் உள்ளத்தின் ஆழத்தில் கட்டப்பட்ட அனுபவத்தோடு இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஆத்மாவே, உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரதிகூலத்தின் பாதையில நீங்க சென்று கொண்டிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில போராட்டத்தோடு கூட இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில இருதயமாக இந்த இடத்துல நல்ல பொக்கிஷமாகி அந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட போரிடுகிற சத்துருக்கள் கிரியைகளையும் நீங்க மேற்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா, எங்களுக்கு என்ன ஜெபம் பண்ண யாரும் இல்லை, எங்களுக்கு என்ன பொறுப்பெடுப்பதற்கு யாரும் இல்லை, உங்களுக்குள்ள வசனம் இருந்தா போதும். அல்லேலூயா. இருதயத்தில் இருக்க வேண்டிய காரியம் அந்த வசனம் உள்ள இருந்தா போதும். இயேசுவுக்குள்ள அவர் நல்ல உபவாசம் பண்றவர், அவர் ஜெபிக்கிறவர், ஆனா வசனம் உள்ள இல்லைன்னு சொல்லியாச்சும் சொன்னா அவரால் கூட சாத்தானை ஜெயித்திருக்க முடியாது. வசனம் உள்ள இருந்தது, இருதயத்தில் வசனம் இருந்தது. வசனம் இருந்ததுனால எளிதாக பிசாசு மேற்கொள்ளுகிறதான காரியத்தை மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நீங்க படிக்கும் பொழுது தெரியும். அந்தேவ பிள்ளையே இந்த பல் காலத்தில் இந்த பரிசுத்த நாளிலே அன்புடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கும் பொழுது உங்க இருதயத்தில் வசனம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வழியறிய விடைக்கப்பட்டதான அந்த வசனத்துக்கு ஒப்பான காரியங்கள் தான் உங்க வாழ்க்கையில காணப்படுகிறதா? தேவ பிள்ளை அப்படி அல்ல. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதான விதைக்கு ஒப்புமையான உங்க இருதயத்தில் அந்த வசனங்கள் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்தில் நான் அதை பதித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பல் காலத்தில் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் வசனம் இருக்க வேண்டிய இடத்துல வேற எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தை இருதயத்தில் வைக்காதீங்க. உங்க இருதயத்தில் வேற எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையை நீங்க வைக்காதீங்க. அது உங்களுக்கு கண்ணியாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். அது பெரிய போராட்டங்களை கொண்டு வரும், கலக்கங்களை கொண்டு வரும், குடும்பத்தில் சமாதான கேடுகளை கொண்டு வரும், கஷ்டங்களை கொண்டு வரும், தீமைகளை கொண்டு வரும், உபத்திரவங்களை கொண்டு வரும். வசனம் இருக்க வேண்டிய இடத்துல வசனம் தான் இருக்க வேண்டும். உங்க இருதயத்துல வசனம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, இந்த பல் காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க இருதயத்தில் இருக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கே பிசாசனுடைய கிரியைகளை நீங்களும் ஜெயிக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. பெரிய சூரிய கட்டுகளாக இருக்கலாம், மந்திர தந்திரங்களாக இருக்கலாம், பலவிதமான மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை கேவலப்படுத்தக்கூடிய மனிதனுடைய வார்த்தைகளாக இருக்கலாம், சூழ்ச்சிகளாக இருக்கலாம், தந்திரங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவங்க தான் ஜெயிக்கிறவங்க. ஹல்லேலூயா. அவங்க தான் தங்களுடைய வாழ்க்கையில விடுவிக்கப்படுகிறவர்கள். அவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையில உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த பல் காலத்துல நம்ம நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறது அவருடைய பொக்கிஷம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை வசனம், அதுதான் நம்ம இருதயத்தில் இருக்கணும். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க, பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அதிகமாய் சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. வசனத்துல இப்படி சொல்லி இருக்கிறது, தேவ வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது. வேற ஒண்ணு அவங்க இருதயத்துல தேவையில்லாத காரியத்தை புகுட்டி விடாதீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில வசனத்தை போதீங்க, வசனத்தை கற்றுக் கொடுங்க. அவருடைய இருதயத்துல அந்த வசனம் பதிக்கப்படட்டும். அந்த வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த வசனத்தை நீங்க கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த வசனம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதான அனுபவத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாரு, உங்களிடத்துல பேச வருகிறவர்களிடத்துல நீங்க வசனத்தை அவங்களுக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. ஒரு நாள் அதிகாலையில எழுந்த உடனே அந்த வார்த்தையை தியானிங்க. அஞ்சு பேருக்காவது சொல்லுங்க. ஹல்லேலூயா. அஞ்சு பேருக்காவது அந்த வார்த்தை, ஆண்டவர் என்னிடத்துல இப்படி பேசினார், இந்த வார்த்தை என்னிடத்துல சொன்னார் என்று நீங்க சந்தோஷமா அஞ்சு பேரிடத்திலாவது நீங்க சொல்லுங்க. அவரங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் கடந்து வரும், அவருடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், அத்த மக்கள் ஆதாயப்படும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதற்கு மாறாக
இருதயத்துல வேற விதமான கசப்பு வைராக்கியம் கோபம் ஓ குறை கூறுகிறதான் அனுபவங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில உள்ளத்துல இருக்கும் என்று சொன்னா இதுதான் வெளியே வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சரி உங்க உள்ள இருக்கிறது தான் வெளியே வரும். அல்லேலூயா. அதனால இந்த பகல் காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுகிற உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. இரண்டாவதாக நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும்? ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் அதனுடைய 6 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுதலே பொக்கிஷம். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுதலே நல்ல பொக்கிஷமாயிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ரெண்டாவதாக நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியதான பொக்கிஷம் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாயிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் ஏதோ காரியங்களுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் பயப்பட மாட்டோம் என்று சொல்லுகிறதான அனுபவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், அந்த பொக்கிஷம் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பொக்கிஷம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், தெய்வ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமையுள்ள செயல்களை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக அந்த நாட்களிலே காணப்பட்டு கொண்டு, ஆதியாம புதரர்கள் எவ்வளவோ அவனுக்கு விரோதமாக செய்தார்கள் என்பதை எல்லாவற்றையும் நம்மெல்லாம் நன்றாக படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவருக்கு பயப்படுறதுனால அவங்கள ஒண்ணுமே நான் செய்யலைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாயிட்ட அவருடைய இருதயத்தில் இருந்தா எவ்வளவு கஷ்டம் வந்தது, எவ்வளவு நெருக்கடி வந்தது, எவ்வளவு போராட்டம் வந்தது, எவ்வளவு நிந்தை வந்தது, எவ்வளவு அவமானம் வந்தது, கொடிய சூழ்நிலையிலாம் அவர் இருந்தார். போத்திப்பாருடைய வீட்டில் வேலைக்காரனா இருக்க பாருங்க, எவ்வளோ அவமானத்தை அங்கே சகிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தன்னுடைய வாழ்க்கையில் சிறையை அனுபவிக்க வேண்டியதான சூழ்நிலை கடந்து வந்தது. ஆனால் தன்னுடைய இருதயத்தில் என்ன இருந்தது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. நீங்கள் எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், தெய்வ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் எங்கே போனாலும் சரி, சிறைச்சாலையிலே யோசேப்பு போன பொழுது கூட சிறைச்சாலையிலேயும் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலேயும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு இருதயம், உங்கள் பொக்கிஷம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், தெய்வ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் எந்த பாதையிலே போய்கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாதையிலே ஆண்டவர் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகவே வேண்டாம். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 25 சங்கீதத்தில் நாம் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 25 சங்கீதம் அதனுடைய 12 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு அவர் தெரிந்து கொள்கிறதான வழிகள் எல்லாவற்றையும் அவர் போதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் அதனுடைய 4 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும். ஹல்லேலூயா. மனிதனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் கனம்
இதெல்லாம் கிடைப்பதற்கு எவ்வளோ பிரயாசப்படக்கூடியதான காரியங்கள் எல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்க முடியும். எப்போ எனக்கு இந்த ஐஸ்வர்யம் கிடைக்கும்? அதற்காக பல முயற்சிகளை தங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் எந்த பலனும் இல்லாமல் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வர பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பல் காலத்தில் நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டீங்க, ஆனால் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டிய பொக்கிஷம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த பொக்கிஷம் உள்ளே இருக்கிறதுன்னு நீங்கள் ஒன்று வைத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வேலை ஸ்தலத்தில் போனால் அங்கே பலரும் உங்களை பார்த்து சொல்லணும், உண்மையாகவே இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்க, பாருங்கள் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையாகவே இந்த மனிதன் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் என்று நீங்கள் சாட்சி பெற்று கொள்ளுகிறதான ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள் இந்த யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு தன்மை அவனுக்குள்ளே இருந்ததுனால ஐஸ்வர்யமும் கனமும் அவனை தேடி வருகிறதான அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் அவனை சொன்ன போக செய்தது உண்மைதான், ஆனால் உள்ளே இருந்த அந்த ட்ரெஷரை, அந்த ட்ரெஷர்ஸை வந்து அவன் யாருக்குமே கொடுக்கலை. அல்லேலூயா. அதை எடுத்து வெளியே எறிந்து போடவே இல்லை. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை எந்த அளவுக்கு பத்திரமாய் பாதுகாத்து எவ்வளவேனும் அதை கரைபடாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டுமோ அப்படியே அவன் நினைத்து, நான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும், நான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும் என்பதை நிரூபித்து காண்பித்த ஒரு மனிதன்தான் இந்த யோசேப்பு என்பதை ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, இந்த பகல் காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே அதாவது மற்றவங்க வாழ்றது போல காணப்படுகிற ஒரு வாழ்க்கை செய்கைகள் தானா இன்னைக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. அதுக்கு மாறுதலான காரியம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நீங்க நடக்கும் பொழுது 128வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு சமாதானத்தை இழந்து போய் இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் சமாதானம் எல்லாம் போய்விட்டது பாஸ்டர் என்று நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? வாழ்க்கையிலேயே என்னுடைய சமாதானம் எல்லாம் போய்விட்டது என்று உள்ளத்தின் ஆழத்தில் வேதனைப்பட்டு, இனி நான் என்ன டிசிஷன் எடுப்பது என்று உள்ளத்தின் ஆழத்தில் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறதான அந்த பயம், அந்த பொக்கிஷத்தை நான் வைத்துக் கொள்ள போகிறேன். அல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை நான் என்னுடைய இருதயத்தில் வைக்க போகிறேன். ஒருத்தனை எடுத்து போடாத அளவில் நான் அதை பாதுகாக்கிறேன். அதுக்கு நான் துணையாயிருப்பேன். எப்பொழுதும் என் கண்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தில் கவனமாக இருக்கும். ஒரு பொக்கிஷம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் அப்பப்போ போய் சரியாக இருக்கிறதா, நான் வைத்தது மாதிரி இருக்கிறதா, எப்படி இருக்கிறதென்றெல்லாம் போய் பார்ப்பீங்க. பிரியமான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை போல பார்க்கணும். பல பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வரும்பொழுது இந்த பொக்கிஷம் சரியாக இருக்கிறதா, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா, இல்லை அது எடுபட்டு போய்விட்டதா என்பதை நம்ம எப்பொழுதுமே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் க
கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே சியோனிலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டிய தேவையில்லை. அங்கே எங்கேயுமே அலைந்து திரிய வேண்டிய தேவையில்லை. உங்களை தேடி அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, பல்காலத்தில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அந்த அதாவது பொக்கிஷங்கள் நம்மிடத்தில் சரியாக இருக்கும் என்று சொன்னால், தேவன் விரும்புகிற வாஞ்சிக்கிற கர்த்தருக்கு உகந்ததான அந்த பொக்கிஷங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு பொக்கிஷத்தை மட்டும் நான் காண்பித்து நம்ம ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். 2 கொரிந்தியர் 4 அதனுடைய 7 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 4 அதனுடைய 7 வசனம், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை உங்களால் உண்டானதாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான காரியங்களை இங்கே சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த பல்காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நீங்க சோதித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு தவறான பாதையிலே போகும் பொழுது உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை எச்சரித்து சொல்வார், நீ போகிற பாதை சரியில்லை, நீ அதை செய்து கொள். அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க செய்கிறாங்க, இவங்க இந்த தப்பு பண்ணுறாங்க, அதனால் எனக்கு முன்னே ரட்சிக்கப்பட்டவங்க இந்த தப்பெல்லாம் செய்கிறாங்க, அதனால் நானும் என்ன செய்கிறேன், இந்த தப்பை செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் மீண்டும் மீண்டுமாக தவறுகளையே செய்து கொண்டிருக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியாகிய அந்த பொக்கிஷம் உள்ளே இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியாகி அந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களை வழி நடத்துகிறதான காரியத்தை பலத்த செயல்களை பார்க்க முடியும், வல்லமையுள்ள செயல்களை பார்க்க முடியும். ஆதி அப்போஸ்தலனுடைய நாட்களில் நான் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் தானே சொல்லுகிறார், மண்பாண்டம் என்று சொல்றார். பாருங்க, மண்பாண்டம் கொஞ்சம் கீழே அது தவறுதா விழும் என்று சொன்னால் அது அப்படியே உடைந்து போகக்கூடிய ஒன்று. ஹல்லேலூயா. ஆனா இதுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால எவ்வளோ பெரிய கிரியைகள் எல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, இந்த பல் காலத்தில் மண்பாண்டங்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில மனுஷன் மண்ணினால உண்டாக்கப்பட்டிருக்கிற உண்மைதான். ஆனா தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியான் ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய செய்கைகள் இருக்கிறது. உங்களுடைய இருதயமாகிய அந்த இடத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா என்பதை இந்த பல் காலத்தில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்த, உங்களை போதிக்க, அதாவது உங்களை வேறொரு நபர் போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஆலய பிரகாரங்களில் வரும் பொழுதுதானே உங்களுக்கு நல்ல வார்த்தைகள், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவையான வார்த்தையை தருவார். ஹல்லேலூயா.
தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் எடுக்க போகாதீங்க. உங்களுக்கு தேவையான மன்னாவை கர்த்தர் உங்களுக்கு இந்த இடத்துலயே கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க இதை சாப்பிட்டு திருப்தி ஆகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையே ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்க பிழைத்து பழகி பிறகு ஓ உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையுள்ள செயலை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு நீங்க வைத்துக் கொள்ளுங்க. நீங்க அலைந்துட்டே தான் தெரியணும். உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனையோடு தான் இருக்கணும், போராட்டங்களோடு கூட தான் இருக்கணும், பலவிதமான அதாவது சோர்ந்து போகக்கூடியதான் அனுபவங்களோடு கூட தான் இருக்கணும். ஆனா இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்னா, கடினமான கணவர் உங்களை வார்த்தை ஒரு வார்த்தை பேசினால் கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இடைபடுகிறதான அனுபவத்தை பார்க்க முடியும். நீங்க என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது என்பதை அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கோபமாய் காணப்படக்கூடாதான பிள்ளைகளிடத்துல நீங்க என்ன பேச வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு போதித்து கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் உங்களிடத்துல இடைபடுகிறதான அனுபவத்தை பார்க்க முடியும். உங்க குடும்பத்துல நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். அல்லேலூயா. பாருங்க, ஒன்னும் இருக்காது. ஆண்டவர் வெளிப்படுத்தல, ஆண்டவர் என்னிடத்துல பேசலன்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ள உண்மையாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில சகல சத்தியத்துக்குள்ளும் நிச்சயமாகவே அவர் உங்களை வழிநடத்தி செல்லுகிறதான அனுபவத்தை பார்க்க முடியும். இக்கட்டான சூழ்நிலைகள், பிரதிகூலங்கள், நெருக்கடிகள், துன்பங்கள், கலக்கங்கள், கஷ்டங்கள் மத்தியிலேயும் இந்த பொக்கிஷம் ஒருவனும் எடுத்து போட முடியாததான இந்த பொக்கிஷம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னார். எல்லாமே நீங்க ஒருவேளை இழந்து போகலாம், ஆனா இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் நான் சொன்ன இந்த மூன்று பொக்கிஷங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் தேவ பிள்ளையே, வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கு. மட்டுமல்ல, நீங்க நித்திய ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் என்ன பொக்கிஷம் இருக்கு? வாட் ட்ரெஷர்ஸ் தட் வி ஷுட் ஹேவ் இன் அவர் ஹார்ட். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் என்ன பொக்கிஷங்கள் இருக்க வேண்டும்? ஒன்று, த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை ஆகிய அந்த பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஃபியர் ஆஃப் த லார்ட், ரெண்டாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்குள்ளே இருக்கணும், நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான அந்த பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், த ஹோலி ஸ்பிரிட். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த பல் காலத்தில் இந்த மூன்று பொக்கிஷங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா என்பதை ஒன்று கூட அலசி ஆராய்ந்து பாருங்க. பிரச்சனையின் பாதையில் போய்கொண்டிருக்கிறீங்க, உண்மைதான். ஆனால் இந்த மூன்று பொக்கிஷங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை இன்றைக்கு ஒன்று கூட நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து பாருங்க. வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இல்லைன்னு சொன்னால் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு இன்றைக்கே ஒரு புதிய தீர்மானத்தோடு கூட ஆண்டவரே, இந்த பொக்கிஷங்கள் என்னுடைய இருதயத்தில் வேண்டும். நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்க, எல்லா தெய்வ பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நவரமனப்பட்ட இந்த நேரத்தில் செபிப்பமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளும் கரத்தில் தான் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஓ, இன்னும் முதல் தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நிர்விரம்புகிற வாஞ்சிக்கிற அந்த நல்ல பொக்கிஷங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, வசனமாகிய பொக்கிஷு, கர்த்தருக்கு பயப்படுதலாகி அந்த பொக்கிஷு, பரிசுத்தாவியானவராய் அந்த பொக்கிஷு ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று விரும்பி வாஞ்சித்து கரங்களை உயர்த்தி நிற்கிறாங்க. தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டு இவ்வுலகத்தில் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்யத்தக்கதாகவும் கர்த்தருடைய நன்மைகள், வெற்றிகள், பாக்கியங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படும்படியாய் பல்லவத்தின் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தவர்களை மாற்றமிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தரை பொறுப்படுத்த நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் அப்படியே ஜெப நிலையில் உட்காருவோமாக.